அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி அம்மா வந்து மக்ரோனி செய்ய போகிறாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஆனியன், டொமேட்டோ, அதுக்கப்புறம் வந்து இது வந்து கேப்சிகம், இது வந்து கொரியாண்டர் லீஃப் அண்டு. ஸோ இப்போ வந்து வந்து ரெசிபியை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். முதல்ல கொஞ்சோண்டு பொட்டையை போட்டு அது சூடானதும் வெங்காயத்தை போட்டு வெங்காயம் இப்போ வந்து இந்த வெஜிடபிள், அதாவது வச்சு இந்த எல்லா காய்கறிகளையும் நம்ம வந்து வறுத்துடணும். ஃப்ரெண்ட்ஸ், அந்த வெங்காயத்தை வறுத்து நிற்கிறது இப்போ வந்து நமக்கு வந்து கல்லுப்பு வந்து போட்டுக்கலாம். தேவையான அளவு வந்து கல்லுப்பு போட்டுக்கணும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வெங்காயம் வந்து வறுத்துனதுக்கு உடனே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து போட்டுடணும். ஸோ இதை போட்டு நம்ம வந்து இந்த வச்சு இருக்கிற இந்த தக்காளியை வந்து போட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம தக்காளியை போட்டாச்சு. இப்போ இந்த தக்காளியை வந்து வறுத்துக்கணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அம்மா வந்து அதை வறுத்துட்டாங்க. இப்போ வந்து வெள்ளை கொண்டக்கடையையும் இந்த கேப்சிகமையும் வந்து நம்ம வந்து போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அண்ட் சரி ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் இப்போ வந்து எல்லாத்தையும் வறுத்தாச்சு, நமக்கு தேவையான அளவு வறுத்தாச்சு. இப்போ வந்து மஞ்சள் தூள் அரை ஸ்பூனும் மிளகாய் தூள், மல்லி தூள் ஒரு ஸ்பூன், உங்களுக்கு தேவையான போட்டுக்கலாம். அண்ட் சரி ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து தண்ணியை ஊற்றிடலாம். சரி, இப்போ வந்து இதில் வந்து நாம் வந்து தண்ணி ஊற்றிடலாம். தண்ணியை ஊற்றிட்டு வந்து வந்து தேவையான இருக்கிறது. அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் இப்போ வந்து கொடி வந்துடுச்சு. ஸோ வந்து முன்னாடியே வந்து மக்ரோனியை வந்து நம்ம வந்து இப்போ வந்து கழுவி வச்சு நான் வந்து மக்ரோனியை இதுக்குள்ளே போட்டுடணும். மிக்ஸும் பண்ணிக்கணும். இப்போ நீங்களே பார்க்கலாம், மக்ரோனி கொடி வந்துருச்சு. ஸோ இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷம் குக் ஆகுறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். ஸோ இது வந்து நம்ம வந்து இது வந்து ஒரு மூடியை போட்டு வந்து மூடிடணும். ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சிடணும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது வந்து குக் ஆயிடுச்சு, 10 நிமிஷம் கழிச்சு குக் ஆயிடுச்சு. ஸோ வந்து இப்போ வந்து கொரியண்டர் லீஃபை வந்து நம்ம வந்து போட்டு உங்களுக்கு தேவையான அளவு வந்து சால்ட்டும் சில்லி பவுடரும் நீங்கள் போட்டுக்கணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டும் சில்லி பவுடரும் போட்ட பிறகு நீங்கள் வந்து இதை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி நீங்கள் வந்து ஒரு அதாவது ஒரு தட்டு எடுத்து நீங்கள் வந்து அந்த இதுக்கு அதாவது அந்த பாத்திரத்துக்கு மேலே வச்சு நீங்கள் வந்து மூதிடணும். ஸோ 10 நிமிஷம் கழிச்சு வந்து நம்ம வந்து மறுபடியும் வந்து சுவைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வந்து மக்ரோனி வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தோசமாக இருக்குது பாருங்கள் நீங்களே. ஸோ வந்து சூப்பராக இருக்குது. இப்போ வந்து இதை வந்து பிளேட்டில் போட்டு நம்ம பார்க்க அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து நம்ம வந்து செஞ்சு வச்சிருக்கிற மக்ரோனி. ஸோ வந்து நான் வந்து ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணிட்டேன் அண்ட் சூப்பர் டேஸ்டியாக இருக்குது மக்ரோனி. அண்டு நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அமைத்துடுங்க. தேங்க்யூ.